வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கொஸ்டின் மிக கடினமாக வந்தாலும் நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக 10ஆம் வகுப்பு கணக்கு தேர்வுனாவே எப்போவுமே கடினமான வினா தான் வரும். ஸோ இப்போ மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு கணித தேர்வில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பயம் இல்லாமல் எப்படி பாஸ் பண்ணுறது, கொஸ்டின் எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் நம்ம பாஸ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வடிவில் வரைவோம். ஃபஸ்ட்டு வடிவியலில் வந்து நம்ம 8 மார்க் கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஸோ வடிவியலில் பார்த்தோம்னா நம்ம தொடுகோடு, முக்கோணங்கள் ரெண்டும் வரைகிறத ரெண்டும் பார்த்தாவே போதும். ஸோ 3 பயிற்சி இருக்குது, நம்ம அதில் 2 பயிற்சி பார்த்தா போதும். ஸோ அதில் நம்ம வந்து கண்டிப்பாக 8 மார்க் வாங்கிடுவோம். உதவிப்படம் படம் எல்லாம் வரைஞ்சி நம்ம 8 மார்க் வாங்கிடுவோம். அடுத்து வரைபட கிராஃபு, கிராஃப்லேயும் 2 பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம 2 பயிற்சியில் 1 பயிற்சி ரொம்ப ஈஸி, மாறுபாட்டு வரைபடங்கள் வந்து நம்ம அதில் 8 மார்க் வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்னொரு பயிற்சியிலேயே இப்போ நம்ம அரசாங்கம் வெளியிட்ட மாதிரி வினாத்தாளில் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே பயிற்சியில் கேட்டுருக்குறாங்க, வளைவரை வரைதல். ஸோ அப்படி கேட்டாலும் அதில் ஒரு எக்ஸிஸ்டம் ஈஸியாக வரையலாம், அது ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜாமெட்ரியில் 8 மார்க்கு, கிராஃப்ல 8 1 மார்க்கில் 14 1 மார்க் கேட்குறாங்க. அதில் குறைஞ்ச வச்சு 8 1 மார்க் புக் பேக்லேருந்து வரலாம். ஸோ அப்போ நம்ம 24 மார்க் வாங்கலாம். ஸோ 6 1 மார்க் உள்ளேருந்து கேட்டாலும் நம்ம 24 மார்க், 3 8 24 மார்க் வாங்கிடலாம். ஸோ இன்னொரு 11 மார்க் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளுக்கு பாஸ் மார்க் வந்து 35. இப்போ நம்ம 35ல் 24 மார்க் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது வடிவியல் 8, கிராஃப்ல 8, 1 மார்க்கில் 8 போட்டோம்னா 24 மார்க் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பாஸ் மார்க் வாங்குறதுக்கு இன்னொரு 11 மார்க் வாங்கணும். இந்த 11 மார்க் எப்படி கொஸ்டின் கடினமான வினாத்தாளாக இருந்தாலும் நம்ம எப்படி அந்த 11 மார்க் வாங்குறது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க் பார்க்கலாம். வீச்சுக்கள் 8வது சாப்டரில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸைஸில் இருக்குது, வீச்சுக்கள் மாறுபாட்டுக்கள். ஸோ இதில் நம்ம கேரண்டியாக 2 மார்க் வாங்கலாம். 1 2 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்த்துருவோம். சாப்டர் 8 அந்த நம்ம 2 மார்க் வாங்குறதுக்கான கொஸ்டின் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, வீச்சுனா L-S, அதாவது மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பு கேட்பாங்க. கழிச்சோம்னா வீச்சு கழிச்சிடும். வீச்சுக்குள்ள அப்படின்னா இதே இதை L-S, கீழே வந்து மேலே மைனஸ் பண்ணோம், கீழே ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வேறு என்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, வீச்சை கொடுத்துட்டு மிகப்பெரிய மதிப்பும் கொடுத்துட்டு மிகச்சிறிய மதிப்பு கேட்பாங்க. அப்போ சிறியதுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. மிகப்பெரிய மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா வீச்சையும் சிறிய மதிப்பையும் கூட்டிக்கலாம். மிகச்சிறிய மதிப்புன்னு கேட்டாங்கன்னா வீச்சையும் அந்த மிகப்பெரிய மதிப்பிலிருந்து கழிச்சிக்கலாம். எந்த 2 நம்பர் பெரிய நம்பரும், பெரிய நம்பரும் சின்ன நம்பரை கழிச்சிக்கலாம். சிறிய மதிப்புனா கழிக்கணும், பெரிய மதிப்புனா கூட்டணும். வீச்சுக்கு L-S ஃபார்முலா. ஸோ இதில் சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 21 இயல் எண்களின் திட்ட வழக்கம் அப்படின்னு ஒரு சம் இருக்கும். 21 இயல் எண்களின் திட்ட வழக்கம் அப்படின்னா √(n²-1/12) இருக்கும். √(n²-1/12) இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து 21²-1/12 போட்டு இது இதனோட ஆன்சர் 6.05 வரும். ஸோ இதை நம்ம மனப்படமே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு 2 மார்க் நம்மளுக்கு கேரண்டியாக கிடைக்குது. இப்போ வீச்சுக்களை பார்த்துட்டோம், 21 இயல் எண்களின் திட்ட வழக்கம் பார்த்தாச்சு. அடுத்து இதில் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இதில் என்ன 2 சம் இருக்குது. ஒரு தரவனுடைய திட்ட வழக்கம் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ஒவ்வொரு புள்ளியும் வந்து ஒரு 5 கழிச்சோ அப்படின்னா புதிய திட்ட வழக்கம் என்னென்னு கேட்பாங்க. இது ஒரே 1 வேர்டு ஆன்சர் மாதிரி. இப்போ கழிச்சாவோ கூட்டினாவோ திட்ட வழக்கம் மாறாது. ஸோ அந்த 4.5 அப்படியே எழுதிடலாம், புதிய திட்ட வழக்கம்னு சொல்லி 4.5 எழுதிடலாம். ரீசன் கேட்டாங்கன்னா கழிப்பதனாலோ ஒவ்வொரு தரவு புள்ளியும் கழிப்பதனாலோ அல்லது கூட்டுவதனாலோ திட்ட வழக்கம் மாறாதுன்னு எழுதிடலாம். அதே வந்து வகுக்கிறதுனா பெருக்கிறதுனா, வகுத்தோம்னா திட்ட வழக்கமும் வகுக்கணும், பெருக்கினா திட்ட வழக்கத்தையும் பெருக்கணும். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. தரவின் திட்ட வழக்கம் 3.6 கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு புள்ளியும் 3 பெருக்க வகுக்க புதிய திட்ட வழக்கம் என்னென்னு கேட்குறாங்க. புதிய திட்டவிளக்கம்னா அந்த கொடுத்துருக்கிற திட்ட வழக்கம் 3.6, 3 வகுத்தோம்னா 1.2, 36 3 வகுத்தா 12. ஸோ 1 டிஜிட் தள்ளி வைக்கணும், 12. இப்போ விளக்கவர்க்க சராசரியும் கேட்டுருக்குறாங்க. விளக்கவர்க்க சராசரி அப்படின்னா 1.2 ஹோல் ஸ்கொயர், அப்போ 1.44 வரும். 12×12 = 144, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1.44. ஸோ அடுத்து இதில் என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு சம் தான் இருக்குது, மாறுபாட்டுக்கள். மாறுபாட்டுக்கள் அப்படின்னா சிவின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா σ/x̄×100. அப்போ சிக்மாங்கிற திட்ட வழக்கம், x̄ங்கிற சராசரி 100. இப்போ கொஸ்டினில் இந்த 2 கொடுத்துட்டு நம்மளுக்கு மாறுபாட்டுக்களை கேட்பாங்க, இல்லை சிவி கொடுத்துட்டு சிக்மா கொடுத்துட்டு எக்ஸ்பார் கேட்பாங்க. நம்ம அப்படியே குறிப்பிற்கு பிரிக்கலாம், இல்லை சிவி எக்ஸ்பாரையும் கொடுத்துட்டு சிக்மா கேட்பாங்க. ஸோ குறுக்கு பிறகு பிறகு எக்ஸ்பாரையும் 100 இந்த பக்கம் கொண்டு வந்தால் சிக்மா கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம 2 மார்க் கேரண்டியாக வாங்கிடலாம். ஸோ 24 2 26 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது திட்ட வழக்கம், அதே 8வது சாப்டரில் திட்ட வழக்கத்தில் ஒரு 3 மார்க் கேரண்டியாக வாங்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக படிச்சிருந்தால் இதில் 7 மார்க் வாங்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் படித்து எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிற ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் எழுதுனா ஒரு மார்க் கேரண்டியாக கிடைக்கும். என் ஆஃப் எஸ் நம்ம எழுத முடியும். ஸோ 2 மார்க் இருந்தாலும் 5 மார்க் இருந்தாலும் என் ஆஃப் எஸ் எழுதலாம். ஸோ அடுத்து 5 மார்க்கில் ஃபார்முலா வந்தால் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படிங்கிற ஃபார்முலா வரலாம். இதில் பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் பி ஆஃப் பிக்கு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஏ இன்டர் செக்ஷன் பினா என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா எழுதலாம். ஸோ இதில் 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க திட்ட விளக்கம், 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ நம்ம மொத்தம் 7 மார்க் இருக்குது. நம்ம முழுசும் எழுத முடியல அப்படின்னாலும் ஒரு 3 மார்க் கேரண்டியாக கிடைக்கும். ஸோ அதில் சீட்டு கட்டு சம் வரலாம் 5 மார்க்கில். இப்போ சீட்டு கட்டு சம் வந்தால் என் ஆஃப் எஸ் 52. ஸோ இப்போ என் ஆஃப் எஸ் எழுதியிருந்து பி ஆஃப் ஏ ஃபார்முலா எழுதுனா கூட 1 மார்க் போட்டுருவாங்க. 5 மார்க்காக இருந்துச்சுன்னா நம்ம என் ஆஃப் எஸ்ஸும் எழுதிடுவோம், பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ வெட்டு பி ஃபார்முலாவும் எழுதிடுவோம். ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு 2 மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3 மார்க் கிடைக்கும். இதில் நம்ம பகடை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எஸ் எழுதலாம், 1,1லேருந்து 1,6 வரைக்கும் எழுதிட்டு அப்படியே 2,1லேருந்து 2,6 அப்படியே லாஸ்ட்டில் 6,1லேருந்து 6,6 வரைக்கும் மொத்தம் 36 நம்பர் வரும். ஸோ 36 எழுதலாம். இதே நாணயம் இருந்ததுனா 3 நாணயங்கள். இதே வந்து எஸ் எழுதுறதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட்னா 4 ஹச் 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 அப்புறம் 4 டி போட்டுக்கலாம். அடுத்த 2 ஹச் 2 டி 2 ஹச் 2 டி போட்டுக்கலாம். அடுத்து என்ன ஹச் டி ஹச் டி ஹச் டி ஹச் டின்னு எழுதுனா ஸோ நம்மளுக்கு இந்த நாணயத்தில் இருக்கிற என் ஆஃப் எஸ் கிடச்சிரும். இதே 2 நாணயமாக இருந்ததுனா 2 ஹச் 2 டி 1 ஹச் 1 டி போட்டால் என் ஆஃப் எஸ் கிடச்சிரும். ஸோ நாணயம் சீட்டு கட்டு பகடை, ஸோ இந்த 3 சம் தான் 5 மார்க்கில் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற சம் வேறு ஏதாவது வந்துச்சுனாலும் நாம் என் ஆஃப் எஸ் அந்த கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ எழுதிடலாம். அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்ம் எழுதலாம். ஸோ குறைஞ்சபட்சம் 5 மார்க்கில் 2 மார்க் கிடச்சிரும். 2 மார்க் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சரே தெரியலனா கூட 1 மார்க் கிடச்சிரும். இதுவே லீஃப் இயர் அப்படி. ஸோ அடுத்து வந்து நம்ம ஆயத்தொலைவடிவில் 2 மார்க் கேரண்டியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு எழுதலாம், 1/2 X1Y1 X2Y2 X3Y3 திரும்ப இந்த ஃபஸ்ட் X1Y1 எழுதிக்கலாம். அப்படியே நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கிற புள்ளிகளை இதில் பிரதிட்டுக்கலாம். இதுவே நாட்கரத்தின் பரப்பாக இருந்தால் இந்த இடத்துல X4Y4 வரும், அவ்வளோதான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னா அது முக்கோணத்தின் பரப்பு 0. அப்போ இதுவே எடுத்து எழுதி 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் என்ன கேட்கலாம் அப்படின்னா சாய்வு கேட்கலாம். சாய்வுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்குது. தீட்டா கொடுத்துருந்தா டேன் தீட்டா, அதில் வந்து டேன் வந்தால் 30 டிகிரிக்கு 1/√3, 45 டிகிரிக்கு 1, 60 டிகிரிக்கு √3 வரும். ஸோ புள்ளி கொடுத்துருந்தா Y2 - Y1 / X2 - X1 இது நம்மளுக்கு பிரதியிட தெரியணும். தெரியல அப்படின்னா ஃபார்முலா எழுதி பிரதியிட்டு வச்சா அட்லீஸ்ட் 1 மார்க்காவது கிடைக்கும் 2 மார்க்கில். அடுத்து சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வுக்கு -A/B, அதாவது எக்ஸு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஒய் பக்கத்தில் இருக்கிற நம்பர் ரெண்டே வகுத்தில் எழுதி ஒரு மைனஸ் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சமன்பாடு கேட்கலாம். ஒரு புள்ளி வடிவம் அப்படின்னா Y - Y1 = M × X - X1, இரு புள்ளினா Y - Y1 / Y2 - Y1 = X × X - X - 1 / X2 - X1. இதே வெட்டு துண்டு வடிவம்னு கேட்டாங்கன்னா X/A + Y/B = 1. சாய் வெட்டு துண்டுனா Y = MX + C. இப்போ இந்த 4 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா வரலாம். ஸோ 2 மார்க்கில் 1 முக்கோணத்தின் பரப்பு வரலாம், இல்லாட்டி சாய்வு கேட்கலாம், இல்லாட்டி இந்த 7/4 கேட்கலாம். ஸோ நம்ம ஈக்குவேஷனை கொஸ்டினில் இருக்கிற எழுதி இந்த ஃபார்முலா எழுதி வச்சா அட்லீஸ்ட் 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது என்ன கேட்கலான்னா கோடுகள் இணையாக செங்குத்தான்னு கேட்கலாம். கோடுகள் இணையினா சாய்வு 2 சமமாக இருக்குது, 2 சமன்பாட்டுக்கு சாய்வு சமமாக இருக்குது. செங்குத்துனா அந்த 2 சாய்வையும் பெருக்கினா -1 வரும். அடுத்து இணையான கோடு செங்குத்தோன கோடுன்னு கேட்கலாம். இணையான கோடுனா AX + BY கொடுத்துக்க சமன்பாட்டில் அது ரெண்டே அப்படி எழுதிட்டு லாஸ்ட்டில் இருக்க நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு கே போட்டேன், அதுதான் இணையான கோடு. செங்குத்தோன கோடு அப்படின்னா BX - AY + K = 0. ஸோ இப்போ நம்ம இதில் 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இது தவிர வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஸோ நம்ம அப்போ 2 மார்க்கில் 1 மார்க்கும் 5 மார்க்கில் 1 மார்க்கும் மொத்தம் 2 மார்க் கேரண்டியாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டா கூட போதும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரதியிட்டு வைக்கலாம். ஸோ ஆன்சர் போட முடியலனாலும் கூட நம்மளுக்கு இதில் 2 மார்க் கிடச்சிரும். அடுத்த தேட்டரும் தேட்டத்தில் நம்ம உறுதியாக 1 மார்க் வாங்கலாம். தேட்டர் முழுசும் படித்தா 5 மார்க் வரலாம், ஒரு தேட்டர் வரும். அது இந்த வருஷம் கோணரிசம் வெட்டியோ அல்லது பித்தகரசம் கேட்கறக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம 1 மார்க் மட்டும் என்ன வாங்குறது மட்டும் எப்படின்னு பார்த்துருவோம். இந்த தேட்டத்தினுடைய 3 தேட்டத்தினுடைய நிரூபிக்க மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ தேல்ஸ் தேட்டர்னா AD / DB = AE / EC, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஏபிசி முக்கோணம் போட்டு டிஇ போட்டு 1, 2, 3, 4 வச்சுட்டோம்னா இந்த 1, 2 எழுதிட்டு ரைட் சைடு 3, 4 AE / AC எழுதிக்கலாம். ஸோ 1 மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம தேட்டத்தில் இந்த 3 தேட்டத்தில் ஏதாவது ஒரு தேட்டர் வந்துருந்துச்சுன்னா 5 மார்க்கில். ஸோ நம்மளுக்கு இந்த நிரூபிக்க மட்டும் எழுதிட்டால் கூட 1 மார்க் கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு தேட்டர் கேட்காம இதுக்கு பதிலாக கொஸ்டின் சம்மா கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 கொஸ்டினில் 2 மார்க்கில் வந்திருக்கும். ஸோ இணையான கோடுன்னு அந்த 2 மார்க்கில் வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த நிரூபிக்க எழுதி வைக்கலாம். அதே கோண எரிசம் வெட்டி அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதி வைக்கலாம். AB / AC = BD / CD எழுதி வைக்கலாம். இது ஈஸியாக வச்சுருக்கு. AD AD எழுதி நடுவு 2 B போடலாம், இங்கே C போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம்.
அடுத்தது பித்தகர்ஸ் தேற்றம். ஸோ பித்தகர்ஸ் தேற்றத்தில் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதுதான் பிசி, அது கர்ணத்துக்கு கர்ணம், இது ரெண்டு மற்ற இரண்டு பக்கங்கள் ஸ்கொயரில் எழுதுகிறோம். ஸோ இது வந்து நம்ம தேற்றத்து அதாவது ஒரு 2 மார்க்கில் செங்கோணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இந்த தேற்றத்தினுடைய ஃபார்முலாத்தை யூஸ் பண்ணி அந்த சம் போட போகிறோம். ஸோ இதை நம்ம எழுதி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒன்றா தேற்றம் கேட்டால் 1 மார்க் கிடைக்கும், தேற்றம் கேட்காம 2 மார்க்லையோ இல்லை 5 மார்க்லையோ இந்த 3 வார்த்தையில் இணையான கோடு இருசம வெட்டி செங்கோணம் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருந்தால் அதுக்கான தேற்றத்தினுடைய நிரூபிக்கவை எழுதி வச்சா 1 மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் நம்ம தேற்றத்தில் கேரண்டியாக 1 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். அடுத்த சாப்டர் முக்கோணவியல், முக்கோணவியலில் 3 மார்க் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அந்த 3 மார்க் எப்படி வாங்குறது மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம முக்கோணவியல் அப்படின்னாவே என்ன பண்ணிடுவோம், கஷ்டமான சாப்டர் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவோம். படி மேக்ஸிமம் அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை ஆவரேஜாக படிக்கிறவங்க இந்த சாப்டர் டச் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதுலேயும் 3 மார்க் எப்படி வாங்குறதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ ஏற்ற கோணம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கோணம் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டு வைக்கலாம், அங்கே கொடுத்துருக்கிறத கோணத்தை இங்கே எழுதி வைக்கலாம். 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, இந்த 3 தான் கொஸ்டின் இருக்குது. புக் முழுசும் இருக்கிற ஏதாவது 1-2 மாறி இருக்குது, அந்த மாறினதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் அவனே வந்து அந்த டிகிரிக்கான ஆன்சர் அவனே கொடுத்துருப்பான். ஸோ நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டியது டேன் 30, டேன் 60, டேன் 45. ஸோ டேன் 30னா 1/√3, டேன் 60 அப்படின்னா √3, டேன் 45னா 1. ஸோ நம்ம ஏற்ற கோணம்னு இப்படி ஒரு முக்கோணம் போட்டுக்கிறோம், இறக்க கோணம்னா இப்படி ஒரு முக்கோணம் போட்டுறோம். ஸோ ஏற்ற கோணம்னா ஒரு முக்கோணம், இறக்க கோணம்னாலும் அதே முக்கோணத்தை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மேலே இறக்க கோணம்னா மட்டும் ஒரு பார்வை கோடு, ஒரு கிடைமட்ட கோடு ஒன்று வரைகிறோம். ஸோ கொஸ்டின் இருக்கிற கோணத்தை இங்கேயும் எழுதிட்டால் இங்கேயும் எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம படம் வந்து 2 மார்க்கில், இந்த 2 படத்தவிர வேறு எந்த படம் வராது. ஸோ இப்போ 2 மார்க்கில் இந்த படம் போட்டு வச்சு இந்த டேன் 30, 45, 60 இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ 1 மார்க் வாங்கிடலாம். இதே வந்து 5 மார்க்கில் இருந்துச்சுன்னா 5 மார்க்கில் ஒரு 4 மாடல் தான் இருக்குது. அதில் முதல் மாடல் வந்து கலங்கரை விளக்கம், அதாவது 2 பக்கம் கப்பல் நிற்கிற மாதிரி. ஸோ ஒரு கலங்கரை விளக்கம்னா நேராக ஒரு கோடு போட்டோம், 2 பக்கம் கப்பல் இருக்கிறது தரையில் அதாவது கடலில். ஸோ அதுக்கு 2 பக்கம் கோடு போட்டுக்கிறோம். கலங்கரை விளக்கத்தினுடைய எதிர் எதிர் திசைன்னு கேட்கலாம், இல்லை இரு பக்கங்களும் கப்பல் ஒரு 2 கணக்கு இருக்குது, 2 கணக்கு இதே படம் தான் வரும். ஸோ அடுத்தது என்னென்னா இதே படத்துக்கு வந்து இறக்க கோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னா மேலே 2 கோடு கிடைமட்ட கோடு மட்டும் போட்டுக்குவோம். ஸோ அது என்னென்னா விமானம் மேலே பறந்துட்டுருக்கோ அதுக்கு 2 பக்கம் 2 கப்பல் இருக்கும். ஸோ இந்த 2க்கும் ஒரே படம் தான். ஸோ மேலே மட்டும் இறக்க கோணங்கிறதுனால இப்படி போட்டு இறக்க கோணத்துக்கு ஒரு தீட்டா போட்டிருப்போம். அடுத்த மாடல் படம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்கோடு, கீழே ஒரு முக்கோணம் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் மேலே நீட்டி விட்டு அது திரும்ப அந்த முக்கோணத்தில் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா கட்டடத்தின் மேல் ஒரு கோபுரம், இது வந்து கட்டடம் மேலே கோபுரம் இருக்கிறது, இல்லாட்டி வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு ஒருவன் வந்து ஜன்னல் வந்து உயரத்து கீழேயும் மேலேயும் பார்க்குறான். ஸோ இது வீடு மேலே ஜன்னல், ஒரு கட்டடத்தின் மேல் கோபுரம் மாடலே தான் ஜன்னலுக்கும், அதே வந்து சிலை வந்து பீடத்தின் மேல் சிலை, இது பீடாக சிலை. ஸோ அப்புறம் மின் தூக்கி, மேலேருந்து ஒரு மின் தூக்கி வந்து கீழே இறங்கி வர்றது சம், அப்புறம் கோபுரம், அதுக்கு மேலே கம்பம். ஸோ இந்த 5 கணக்குக்கும் இதே படம் தான். அடுத்து இதே படத்தை திருப்பி கீழே தலைகளை இப்படி திருப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த படம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இரு கப்பல் படகு, 2 சம் இருக்குது, இரு கப்பல் இல்லாட்டி படகுன்னு இருக்கும். ஒரு கலங்கரை விளக்கத்துக்கு ஒரே திசையில் இருக்கிறனால இந்த பக்கம் வந்திருக்கும். ஸோ நான் மேலே பார்த்த படத்தை அப்படியே திருப்பி சைடில் திருப்பி வச்சாவே போதும். ஸோ அப்போ அந்த அதுவும் இதுவும் ஒரே மாடல் தான். இப்போ மேலே இருக்கிற படத்தை பார்த்து தெரியும், இது நேராக இருக்குது, இது இப்படி சைடில் திருப்பின மாதிரி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ படம் இப்படி திரும்பி இருக்குது. ஸோ இதிலே வந்து கால்வாயினுடைய கரையில் ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கால்வாயினுடைய வெளிப்பக்கம் இருந்து அதுக்கும் இதே படம் தான் வரும். அடுத்து 3வது மாடல் படம் என்னென்னா, 3வது மாடல் படம் ஒரு கோபுரம் மின்கம்பம். இந்த கோபுரம்ங்கிற வார்த்தை வர்ற படம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது கோபுரம் நேராக இருக்கும், மின்கம்பம் இல்லாட்டி மரம் விளக்கம்பம் இந்த 3 அதை விட குறையும் குறைவாக இருக்கும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இதனுடைய உச்சியை பார்க்குறோம், அடுத்தது இதனுடைய அடி. ஸோ இவ்வளோதான் படம், இங்கே ஒரு கிடைமட்ட கோடு போடுறோம். ஸோ இது 3வது மாடல். ஸோ இப்போ 2 மாடல் பார்த்துட்டோம். இப்போ 3வது மாடல் பார்த்தோம்னா கோபுரம் விளக்கு கம்பம்னு இருக்குது, இல்லாட்டி கோபுரம் மரத்தின் உச்சி, கோபுரம் மின்கம்பம். ஸோ இந்த 3 படத்துக்கும் 3 கேள்விக்கும் இந்த படம் தான் வரும். ஸோ இப்போ நம்ம படம் போட்டு டேன் 30, டேன் 45, டேன் 60 இதனோட ஆன்சர் எடுத்தினா கூட நம்மளுக்கு படத்துக்கு 1 மார்க்கும் அதுக்கு 1 மார்க்கும் மொத்தம் 2 மார்க் கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி 2 மார்க்கில் 1 மார்க் கிடச்சா மொத்தம் 3 மார்க் ஆயிரும். இல்லை 2 மார்க்கில் நம்ம கேட்கலைன்னா கூட என்ன இருப்பாங்கன்னா நிரூபிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. நிரூபிக்கன்னு சொன்னால் அந்த நிரூபிக்கப்பட்டது அதாவது கொஸ்டினை எழுதி லெஃப்ட் சைடு எழுதி ரைட் சைடு எழுதி கடைசியில் 1, 2லேருந்து நிரூபிக்கப்பட்டன எழுதி வச்சா கூட நம்ம அந்த நிரூபிக்கப்பட்டன எழுதுனதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சாப்டரில் 3 மார்க் வாங்கிடலாம். சம் போட தெரியலனா கூட 3 மார்க் வாங்கிடலாம். இன்னும் ஒரே ஒரு மாடல் படம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ கடைசி எக்ஸிஸு 6.4 ஏற்ற கோணம் இறக்க கோணம் அப்படிங்கிற 2 வார்த்தையும் அந்த கணக்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து இங்கேருந்து மேலே இருக்கிற ஒரு பொருளை பார்ப்போம், அதே இடத்துலேருந்து கீழே இருக்கிற ஒரு பொருளை பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பொருள் போட்டுக்கிறோம். ஸோ இங்கேருந்து மேலே பார்க்கும்போது இங்கே ஒரு கோடு, கீழே இங்கே ஒரு கோடு இருக்கும்.
ஸோ தரைக்கு ஒரு கோடு போடுவோம், இங்கே ஒரு கிடைமட்ட கோடு போடுவோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி சம் இருக்குன்னா, 6.4 பயிற்சியில் இருக்கிற எல்லா சமக்கும் இதே மாதிரி படம் தான் வருது. மரம், மற்றொரு மரம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தினுடைய உச்சி மற்றும் அடியை பார்க்குறது, அடுக்குமடி கட்டடத்திலிருந்து விளக்கம் பார்த்து பார்க்குறது. ஸோ இப்போ இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம்ங்கிற வார்த்தை வந்தால் இந்த படம் தான் இருக்குது. மொத்தம் 4 மாடல் படம் தான் இருக்குது. இந்த 4 மாடல் படத்தையும் பார்த்து வச்சுட்டா நம்மளுக்கு கேரண்டியாக ஒரு 3 மார்க் கிடச்சிடும். இப்போ நம்ம டோட்டலாக பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், இப்போ இது வரைக்கும் பார்த்தது வச்சு எவ்வளோ மார்க் வாங்குறோம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். வடிவியல் 8 மார்க் வாங்கிட்டோம், வரைபடத்தில் 8, 16, 1 மார்க்கில் ஒரு குறைஞ்சது ஒரு 8 மார்க் கிடச்சா கூட போதும். ஸோ 24 மார்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ் மார்க் வாங்குறதுக்கு 35 மார்க் வாங்கணும். இப்போ அதில் வீச்சு வீச்சுக்கில் அந்த 8வது சாப்டரில் ஒரு 2 மார்க்கும், நிகழ்தகவில் ஒரு 3 மார்க்கும் வாங்குகிறோம். ஸோ மொத்தம் 5 மார்க் ஆயிடுச்சு. 24 5 29 மார்க் ஆயிடுச்சு. இப்போ ஆயத்தொலை வடிவில் அந்த ஃபார்முலா வச்சு 2 மார்க் நம்ம கேரண்டியாக 2 மார்க்கில் ஒன்றும் 5 மார்க்கில் ஒரு மார்க்கும் வாங்கிடலாம். ஸோ முக்கோணத்தின் பரப்பு, நாட்கரத்தின் பரப்பு, சாய்வு இதெல்லாம் வச்சு 2 மார்க் வாங்கலாம். அடுத்து தேட்டரத்தை வச்சு நான் குறைஞ்சது ஒரு மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த நிரூபிக்க மட்டும் படித்து வச்சுட்டா கூட 2 மார்க்கில் அல்லது 5 மார்க்கில் நம்ம கரெக்டாக எழுதுனா ஒரு மார்க் கிடச்சிரும். 32 மார்க் ஆயிடுச்சு டோட்டலாக. இப்போ அடுத்து முக்கோணவியில் அந்த படத்தை வச்சு 3 மார்க் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 35 மார்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுபோக நிரூபிக்க அப்படின்னு சொல்லி சம் கேட்பாங்க. அந்த நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதி வச்சாவே என்ன நிரூபிக்க சொன்னாங்களோ வினாத்தால் அப்படியே எழுதாமல் அதனுடைய லெஃப்ட் சைடு தனியாகவும் ரைட் சைடு தனியாகவும் ஒரு ஒரு லைன் அடுத்தடுத்த லைனில் எழுதி கடைசியில் 1, 2 அப்படின்னு சொல்லி என்ன நிரூபித்தோமோ அதை எழுதி வச்சா நம்மளுக்கு கேரண்டியாக அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது ஒரு கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் நிரூபிக்கன்னு இருக்கும். அதிகபட்சம் 5 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். நம்மளுக்கு ஒரு 2 கொஸ்டின் வந்தாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இப்போ நம்ம பார்த்தாலே 13 மார்க் கிடச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 24 மார்க்கு. ஸோ டோட்டலாக 37 மார்க் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்படாமல் அதாவது இதை மட்டும் நிகழ்த்தகவு, வீச்சு வீச்சுக்கள், ஆயத்தலை வடிவில் ஃபார்முலா, தேட்டத்தினுடைய நிரூபிக்க, முக்கோணவியில் நான் சொன்ன ஒரு 4 படம் நிரூபிக்க வேணாம், இதை மட்டும் எழுதினாவே நம்ம கேரண்டியாக மேக்ஸில் பாஸ் ஆகலை. எவ்வளோ கொஸ்டின் கஷ்டமாக வந்தால் கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இது போக நம்மளுக்கு ஃபஸ்ட் சாப்டர்லையோ இல்லை முக்கோணத்தின் பரப்பு நாட்கரத்தின் பரப்போ இல்லை வர்க்க மூலமோ இல்லை 5, 55 இது இந்த வினாக்கள் வந்தால் நாம் 50 மார்க் உறுதியாக போயிடலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.